தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் பிறருடைய உயிரை காக்கும் மருத்துவர்களுக்கு ஒரு சல்யூட். இந்த உலகத்துல கடவுளுக்கு இணையா மதிக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து மருத்துவராக தான் கருதப்படுகிறார்கள். அந்த மாதிரி மருத்துவர்களுடைய சேவையை போற்றி பாராட்டுவதற்காக நம்முடைய நாட்டுல ஒவ்வொரு ஜூலை மாதம் 1ஆம் தேதியும் மருத்துவர்கள் தினம் டாக்டர்ஸ் டே கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 1882ஆம் ஆண்டு பீகார் மாநிலம் பாட்னாவிற்கு அருகில் உள்ள வங்கிப்பூர் அப்படிங்கிற ஊர்ல ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறந்தவர் தான் பிதான் சந்திரா ராய் ஆவார். அவர் ஏழைகள் மீது மிகவும் அதிகமாக அன்பு கொண்டதால் அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே மருத்துவ பணிக்காக ஒப்புவித்தார். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். தன்னுடைய வீட்டை ஏழைகளுக்கே மருத்துவமனையாக கட்ட கொடுத்த நமது பி.சி. ராய் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவ சேவை செய்து வந்தார். அப்பேற்பட்ட டாக்டர் பி.சி. ராய் 1962ஆம் வருடம் அவர் பிறந்த அதே ஜூலை 1ஆம் தேதியே இயற்கை எழுதினார். உலக அளவில் ஒவ்வொரு நாடுகளிலும் மருத்துவர்கள் தினம் ஒவ்வொரு நாட்களை கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவில் மார்ச் 30 கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும் பி.சி. ராய் அவர்களுடைய நினைவை பாராட்டும் வண்ணமாக அவர் பிறந்த ஜூலை 1ஆம் தேதியே மருத்துவர் தினமாக நமது இந்திய அரசு கொண்டாடி அவரை பெருமைப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் 1976ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் சிறப்பாக மருத்துவ பணி செய்பவர்களுக்கு அவருடைய பெயரில் பி.சி. ராய் விருது என்று கொடுத்து அவர்களை கனப்படுத்துகிறது. பொதுமக்களின் உயிர் மற்றும் ஆரோக்கியம் காப்பவர்கள் மருத்துவர்கள். ஆனால் அவர்களுடைய ஆயுள் காலம் சாதாரண மக்களை விட மிகவும் கம்மியாக தான் இருக்கிறது என்று ஒரு மருத்துவ ஆய்வு குறிப்பிடுகிறது. இப்ப நம்ம கூட நடைமுறையில பார்த்திருப்போம், இந்த கொரோனா சிகிச்சையில நிறைய மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு மருத்துவம் கொடுக்கக்கூடிய தன்னுடைய அழிவுல இருந்து நோய் தொற்றுக்கு ஆளாகி இறந்தவர்களை நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி மருத்துவர்களுடைய சேவை மிகவும் அளப்பரியது ஆகும். மருத்துவர்களுக்கு பரந்த அன்பும் சேவை மனப்பான்மையும் எப்பொழுதுமே அதிகமாகவே காணப்படும். ஒவ்வொரு மருத்துவர்களும் உயிர் வதையில் துடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனை பார்க்கும் பொழுது அந்த அவர்கள் கண்ணுக்கு தெரிவதெல்லாம் இந்த உயிரை நாம் எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்பது மட்டுமே தான். கோடிக்கணக்கான பணங்களை கொட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரியான மருத்துவர்களின் சேவையை நம்மால் அளவிடவே முடியாது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த உலகத்தில் தெய்வமே இல்லை என்று வாதாடுபவர்கள் கூட மருத்துவர்களின் சேவையை கண்டு அவர்கள் வடிவில் தெய்வத்தை கண்டதாக குறிப்பிட்டதும் உண்டு. சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் மருத்துவர்கள் மறுபிறவி தரும் கடவுள்கள் என்று கூட குறிப்பிட்டால் மிகையாகாது. மக்களுக்காக தன்னுயிரை பொருட்படுத்தாது சேவையாற்றும் அனைத்து மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணி செய்யும் அனைவர்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.